ரசியா பண்ணாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என் புருஷன் ஜெயில இருக்காரே, நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு அவங்க அவங்களே தண்டிச்சுட்டு இருக்காங்க. என்ன வாழ்க்கை அது? பார்க்க போனா இப்ப ரெண்டு பேருமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்றேன். முயற்சி பண்ணி பாருங்க, உங்க ஆசைய நான் ஏன் கெடுப்பானே? எல்லாம் நடக்கிறதா நடக்கும். தைரியமா இருங்க. என்ன தூக்குள்ள போற சேதியை மட்டும் என் புஞ்சாதிட்ட சொல்லிடாதீங்க. அதே தேதியில அவளும் செத்துருவா. நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொஞ்சாதி வாழ்ற மீதி காலத்துல அவளுக்கு துணையா இருந்து நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். அடுத்த ஜென்மம்னு ஒன்னு இருந்தா அந்த தமிழ் செல்விக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேங்கிறத மட்டும் சொல்லிடுங்க. இங்க எல்லாரும் அன்பா நடத்துறாங்க, நானும் நல்லா தான் இருக்கேன். ஆனா ஒரே ஒரு குறை, என்ன கழுத கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டிய காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்துட்டோம். வாழ்னு ஆசைப்படுறோம், சாவு வந்துருச்சு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. வேணா நாளைக்கு உங்க மனைவி கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாங்க, பார்க்க வேணாம், அது தாய்க்க முடியாது. அப்புறம் அவ மூச்சு பார்த்துட்டேனா எனக்கு சாவு பிடிக்காது. நிச்சயமா என்னால காப்பாத்த முடியும். சாகிறதுக்காக பயப்படலீங்க. என்ன இந்த ஜென்மத்துல அவ கூட வாழ முடியலங்கிற ஒரே வருத்தம் தான். கண்டிப்பா மனு ஏத்துப்பாங்க. இதுல நாங்க காப்பாத்துற நிலைமை முடிஞ்சு போச்சுமா? இருக்கிற ஒரே வழி, இந்திய அரசியல் சட்டப்படி தூக்கு தண்டனை ரத்து பண்ற அதிகாரம் ஜனாதிபதி கையில தான் இருக்கு. அதனால சம்பந்தப்பட்ட கைதியோட மனைவிய ஜனாதிபதிக்கு கவர்னர் மூலமா கருண மனு போட்டு மன்றாட சொல்லுங்க. சார், நான் பிரஸ் ரிப்போர்ட்டர், கவர்னர் பார்க்கணும். கவர்னர் பார்க்க முடியாது. இது பாருங்க, என்கிட்ட ஐடென்டிட்டி கார்டு இருக்கு. நை நை, அவ நேம் இல்ல சார். அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் கூட இருக்கு இன்னிக்காக. ஆ, பில்கல் நேம் இல்ல சார். நீங்க சொல்றது எனக்கு புரியல, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. தமிழ்ல பேசினா தான் புரியும். கவர்னர் அர்ஜென்டா சட்ட சபை போறாருமா, ஆல் ப்ரோக்ராம் கேன்சல். ரொம்ப முக்கியமான விஷயம், நான் கவர்னர் பார்த்தே ஆகணும். சார், ஐ அம் எ பிரஸ் ரிப்போர்ட்டர் ஃப்ரம் சீனி விகடன் மேகசின். சொல்லுமா சார். இது கருணை மனு, கோயம்புத்தூர் ஜெயில ராசையாங்கிற தூக்கு தண்டனை கைதிக்காக. அவர் அந்த கொலை செய்யல, அதுக்கான ப்ரூஃப் இருக்கு சார். அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்ய ஜனாதிபதிக்கு நீங்க இந்த மனு அனுப்பணும். ஓகே மா, இத பத்தி நிறைய டெலிகிராம் வந்திருக்கு, பத்திரிகையிலையும் பார்த்தேன். மனு கொடுங்க. தேங்க் யூ சார். ஓகே, பிரசிடென்ட்க்கு ஃபார்வர்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்றேன். தேங்க் யூ சார். தமிழ், கவலைப்படாதீங்க, உங்க புருஷனை காப்பாத்திடலாம். பார் கவுன்சில்ல பெரிய பெரிய லாயரை பார்த்து ஜனாதிபதிக்கு கருணை மனு ரெடி பண்ணி கவர்னர் கிட்ட கொடுத்துட்டேன். கவர்னரை பாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவர் கண்டிப்பா உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நம்ம பத்திரிகையில உங்களை பத்தி நியூஸ் எழுதி உங்க போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஊர் பூரா உங்க பேஜ் தான். வாசகர்கள் நிறைய பேரை உங்களுக்காக தந்தி போட நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ நோ டவுட், உங்க புருஷனை சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்ன தமிழ் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னாச்சு? வரும் வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி தூக்கம். ஓ மை காட், இப்பதானே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். ஐ அம் சாரி, விஷயம் தெரியாம எதுக்கு பேசிட்டு. இது பாருங்க, இப்ப நீங்க அழறதுனால உங்க புருஷனோட தூக்கு தேதி மாற போகுதா, இல்ல தூக்கு தண்டனையை ரத்து செய்ய போறாங்களா? என் புருஷனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவருக்கு தூக்கு இல்ல, நான் உசுரோட இருக்க மாட்டேன். புருஷனுக்கு அநீதினு புறப்பட்டு போய் மதுரையை ஏறிச்சாலே கண்ணகி, அவளும் தமிழச்சிதான்.
தன் புருஷனோட உயிர் போனோன்னு யமங்கிட்ட வாதாடி உயிரை மீட்டிட்டு வந்தாலே சாவித்ரி. அவனும் தமிழ்ச்சிதான். அவங்கெல்லாம் போராடல, எங்க இருக்கிற யமங்கிட்ட போராட வேண்டாம், இங்க இருக்கிற கவர்னர் கிட்ட போராடும். உங்களையும் உங்க புருஷனையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. என்ன நம்புங்க. வணக்கங்க. நீங்க அன்றாயர் கவுண்டர் மனைவி தானே? ஆமாங்க. கேட்க கூடாது உங்க கிட்ட கேட்க கூடாது ஒண்ணு கேக்குறேன். சாட்சிக்காரங்களை விட சண்டைக்காரங்க கிட்ட வந்து நிக்கிறேன். ராசையாவ நீங்க தான் காப்பாத்துறோம். நானா? ஆமா. நீங்க ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணி ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த பொண்ணு மேல என் புருஷன் ஆசைப்பட்டதாலதான் என் வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா என்னாலும் அந்த பொண்ணு வாழ்க்கை போக கூடாது. கொண்டாங்க இந்த மனுவில கையெழுத்து போட்டுருங்க. அன்புள்ள அப்பாவுக்கு என் புருஷனுக்கு தூக்கு தண்டனை உறுதி அடிச்சு அவரை என்னால காப்பாத்த முடியல. அதனால அதே தேதியில நானும் தூக்குல தொங்க போறேன். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். வயசான காலத்துல உங்களை விட்டுட்டு போறேன்னு கவலையா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ப்ளீஸ் சிட் டவுன் சார். டெல்லில இருந்து மெசேஜ் ஏதோ வந்திருக்கா? இல்லம்மா. மெசேஜ் ஏதாவது வந்துனா நான் உங்களுக்கு கண்டிப்பா பாஸ் பண்றேன். பட் நீங்க நாளைக்கு மார்னிங் 9:30 வந்தீங்கன்னா பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சாரி, இட்ஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல். எனி மெசேஜ் ஃப்ரம் டெல்லி? சூப்பரண்டா சொன்னாங்களா? என்னாச்சு சொல்லுங்க மேடம். என்ன நியூஸ்? ராசையா ரிலீஸ் ஆயிடுவாரா? ப்ளீஸ் டெல் மீ. எதை பத்தி தகவல் இல்ல. ராசையா, ராசையா, கடைசி ஆசை என்ன? அதையா சார் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க? பரவாயில்ல சொல்லுப்பா. இந்த ஜென்மத்துல நானே என் பொஞ்சாதி சேர்ந்து வாழ்னு ஆசைப்படுறோம், முடியுமா? கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் ராசையா. தூக்கு தண்டனையில இருந்து உன்னை விடுதலை செய்ய ஜனாதிபதி கிட்ட இருந்து உத்தரவு கிடைச்சிருக்கு. பேசமா சொல்றீங்க. ஒரு குட் நியூஸ். ஜஸ்ட் நவ் டெல்லில இருந்து ஜனாதிபதி ஆர்டர் வந்து ராசையா விடுதலை ஆயிட்டாரு. டாய் எந்திரிக்கடா நாயங்களா. என்ன ராசையா ரிலீஸ் ஆயிட்டானோ? அவன் காலி இந்த ஊர் மண்ணுல படக்கூடாது. அக்கா காரிய மூஞ்சில துப்பிட்டாங்க. இன்னைக்கு இந்த ஊரே ரணகலமாகணும். ரொம்ப நன்றிமா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் ஒரு பொண்ணு தாயா இருப்பா, தாரமா இருப்பா, தங்கையா இருப்பா. ஆனா என்னோட வாழ்க்கையில நீங்க தெய்வம் ஆயிட்டு. என்ன பாராட்டுறது விட உங்க உயிரை தான் உயிரா நினைச்சிட்டு இருக்க உங்க மனைவி உடனே போய் பாருங்க. கார் ரெடியா இருக்கு, வாங்க போலாம். பாப்பா நீங்க உட்காருங்க. அவர் வெட்ட திட்டம் போட்டுருக்காங்க. Thank you.
செஞ்ச உதவிய நாங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றிங்க. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு மட்டும் இல்ல, உங்க கதைய படிச்சு போராடின லட்சக்கணக்கான வாசர்களுக்கு, கருணை மனு அனுப்ப உதவி செஞ்ச கவர்னருக்கு, உங்க தூக்கு தண்டனை ரத்து செய்த ஜனாதிபதிக்கு, இவங்க எல்லாருக்குமே தான் இந்த வெற்றி, நம்ம எல்லாருடைய வெற்றி.